மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு இந்த ஆண்டு இருபதாயிரம் கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டு பத்தாயிரம் கோடி ரூபாயும் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திரு தனி சீனிவாசபுரத்தில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் மகளிர் மேம்பாடு மூலமே மாநிலத்தின் வளர்ச்சியும் மேம்படும் என்று கூறிய அவர் இந்த வகையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்களின் முன்னேற்றத்திற்காக திராவிட இயக்கம் முழங்கியது என்றாா் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று குழுக்களை சேர்ந்த ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான சுழல் நிதியில் முதற்கட்டமாக ஐம்பது பேருக்கு நிதி வழங்கினார் நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு பெண்கள் திருநங்கைகள் ஆகியோருடன் காணொலி மூலம் முதலமைச்சர் கலந்துரையாடினார் சுய உதவிக்குழு பெண்கள் வளர்ச்சி குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார் முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் நாசர் பெரிய கருப்பன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் வெள்ளி செங்கோலை அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு மாநில அமைச்சர்கள் பெரிய கருப்பன் நாசர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்